ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிசைல் கேமர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சாதாரண கிளாஸ் ஸ்கோர் ரேங்க்டு தான் பார்க்க போகிறோம், வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இன்றைக்கி நிறைய புது புது M1014 ஈவெண்ட்டு நிறையா வந்துருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் வாங்கணும்லாம் கம்பல்சரி கிடையாது, வாங்குறவங்க வாங்க, இருக்கிறவங்க இருக்குங்க, வாங்காதீங்க. வாங்குறதும் வாங்காதும் அது உங்கள் இஷ்டம். நான் அதை எப்படியும் வாங்க போகிறதில்லை, அது உங்களுக்கு வழக்கமான தேர்ந்த விஷயம்தான். இவன் யார்றா மஞ்சள் சட்டை உட்காந்து இருக்கான், குத்தியே கொண்டுலாம் போல. ஓமே கார்டு குத்தி கொண்டுலான்னு பார்த்தா குடும்பமாக சேர்ந்து அடிக்கிறானுங்க. சரி, இங்கே போய் கொஞ்சம் மெர்க்கிட் போடலாம்னு பார்த்தா மெர்க்கிட் போட விடாமல் வந்து அந்த சிவப்பு சட்டைக்காரன் சொல்கிறான். பின்னாடி இங்கே எவனோ ஒருத்த சுட்டிக்கிட்டே இருக்கிறான், அவன் எவன் தான் தெரில. சிவப்பு சட்டை என்னானோ ஒழியேன் ஒழியேன் ஓடிக்கொண்டு அவன் கூப்பிட்றான். அவன் அவர் ஏற்கனவே படுத்துருப்பார் போல. இன்னொரு வச்சு நம்ம அவனுக்கு லைஃப்பை குறைச்சி ஜிஐடினே எடுத்துக்கிட்டு ஓடுதா ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு ஓட போகிறோம். ஓடியாச்சு, போய் ஒரு மிட்கிட்டு போட போகிறோம். நான் பகிரங்கமாக சொல்கிறோம், ஆனால் அவனுக்கு பெருசாக லைஃப் ஒன்றும் குறையல. சரி, இனிமேல் இங்கே என்ன வேலைக்கே வருது, ஓடுறா 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 ஓடுறான்னு பின்னாடி ஓடுறோம். வேகமாக ஓடி போய் அங்கே ஒருத்தன் வெள்ள சட்டை வந்துட்டான். சரி, அவனை சுற்றி நாக் டவுன் பண்ணுறான். நாக் டவுன் பண்ணான், பின்னாடி இருக்கான் நம்மளை சுட்டான். ஓ மை காட், டிஃபீட் பண்ணுறான், எமோட் பண்ணுறான். இப்போ நான் அந்த மேட்ச்சில் சுட்டேன் அவனும். இன்றைக்கி தான் நமக்கு ஃப்ரீயாக ஒரு P90 கொடுத்தாங்களே, இன்றைக்கி அந்த ஸ்கின் ஒன்று வச்சுக்கிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஒரு குளோவில் ஒரு கிரனேடு, ஒரு மஷ்ரூம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். யாரா கொண்ட வச்ச மாட்டேன், டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். போடுறான் எமோட்டன்னு பார்த்தா கீழே குடிச்சிட்டேன். ஓடு 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 ஓடு. P90 எடுத்துட்டு அங்கே ஓடலாமா வேணாம் பண்ணி வச்சுரு. சரி, ஓடிடுவோண்டான்னு சொல்லி வேகமாக ஓடி அடு ரெட் கலர் மண்ணின் ஒரு நாக்கு, பச்சை சட்டையை நாக்கு எடுக்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்தில் வெள்ளை சட்டையை நாக்கு எடுக்கிறதுக்குள்ள நம்ம பக்கத்தில் இருந்த பச்சை சட்டை அவனை நாக்கு எடுத்துட்டாரு. ஓ மை காட், யார்ப்பா இவர் இவ்வளோ வேகமாக சொல்கிறாரு. அவனை சொல்லான்னு பார்த்தா இவர் குரோனா பவர் போட்டு கொடுத்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓடி போய் ஒரு குழுவால் போட்டுருவோம், குழுவால் போட்டு அவனை பின்னாடி சொல்லுவோம்னு பார்த்தா அவர் காணும். சரி, கிரனேடையாவது தூக்கி போட்டு அவர் அவுட் ஆக்கிடுவோன்னு பார்த்தா அதுக்குள்ளே அங்கே ஒருத்தர் மேட்சியை முடிச்சிட்டாரு. ஓப்பன் பண்ண கிரனேடை சரின்னு தூக்கி போட்டு வச்சு. சரி, இந்த மேட்ச்சை என்னப்பா கண்டுவாங்களாம் அப்படின்னு வச்சா ஏகே வாங்கலான்னு யோசிச்சுட்டு பேரஃபரில் வாங்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு மஷ்ரூம் வாங்க முடியும். ஆனால் மஷ்ரூம் எதுக்கு வாங்கினே தெரியாமல் வாங்கிட்டேன், மறந்தே போயிட்டேன். ஓடினேன் ஓடினேன், அந்த வீட்டுக்குள்ளே எதிரி குதிக்கலான்னு பார்த்தா குறுக்காலாம் உணர்ந்து குதிக்கிறாங்க. யாரா அந்த கொண்ட மண்டையாக்கு வீடியோக்கு முன்னாடி மூஞ்சியை கொண்டு வந்து காமிச்சிட்ருக்காங்க. பூக்காங்க தலையம் போல் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. ஏ சுற்றா 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 சுற்றான் சுற்றாமல் குறுக்காலே குரோனா போகிற போட்டு ஓடிட்டான். இங்கிட்டு தான் போனான்னு தெரியல. சரி, அங்கிட்டு போய் பிடிப்போன்னு பார்த்தா அதுக்குள்ளே இவர் அவரை கில் எடுத்துகிட்டே இருப்பாள். அது தெரியாமல் நான் பின்னாடி போய் சுற்றி பார்த்தா இருந்துருந்தேன், அவன் கில் எடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, வேறா நம்மளை சுடுறானேன்னு பார்த்தா இவன் இங்கே ஒருத்தன் வெள்ளை மண்டையாக இருக்கிறான், அவனை சுட்டு முடிச்சு கில் எடுத்துக்குள்ள டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, பேரஃபரில் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அதனால் A94 ஏற்றுட்டு போகிறோம். A94 என்னடா ப்ளூ கலர் ஸ்கின் எல்லாம் பார்க்காதீங்க, ரேங்க் இல்லைண்ணே, இங்கே கோல்டு போனாலே இந்த ஸ்கின்னை ஃப்ரீயாக தருவாங்க. அக்யூரசி தான் இந்த ஸ்கின்னோட பவர். ஏன் கன்னில் ஆமோலன் ரிவர் பண்ணுறோம். அங்கே ஓடிட்டு அங்கே நம்மளை ஃப்ரெண்டான சுடுறானுங்களான்னு பார்த்தா அதுக்குள்ளே வெற்றி பண்ணி மேட்சே முடிச்சிட்டாங்க. இந்த மேட்சில் போகிற போக்க பார்த்தா நமக்கு கில்லே கிடைக்காது போல. சரி, P90 வேணாம், M1014 வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஓடினா ஒன்றா இந்த ஓடிக்கிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரத்துலேயே இந்த நைட் 29 பேரை வந்து மாற்ற போகிறோம்.
ஏன்னா நமக்கு வந்து இப்போ தான் டைனமிக் டூவில் ஒரு ஃப்ரெண்டுக்கு எடுத்துருக்காரு ரெண்டு, இப்போ தான் ஒரு பாக்ஸ் அன்லாக் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது பாக்ஸில் எப்படி இன்னொரு நேன் சேம் கார்டு கிடைக்கும் இல்லைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு ரீஜனல் பேட்டில் நம்ம 5000 பாயிண்ட்ஸ் போயிடும், 10,000 பாயிண்ட்ஸ் போகிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அதில் ஒரு நேம் சேஞ்ச் கார்டு கிடைக்கும், அதை வச்சு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓமை கார்டு இங்கே ஒரு அயோட்டோ இருக்கான், அவனை பார்த்துட்டேன், ஆனாலும் அவன் நம்மளை ஓமை கார்டு பட்டன் குழச்சி படுத்து உட்காந்து அவன் அதுக்குள்ளே நம்மளை சுட்டே முடிச்சான். ஆனால் நம்ம இந்த எம்ஸில் சான் யாரோ ஒரு பிளேயர் பார்த்திங்கன்னா அவனை சுட்டு நம்மளை வந்து காப்பாற்றுறதுக்கு வராரு. குரோனோ பவர் வச்சிருக்காரு, ஆனால் குரோனோ பவர் லீவோட அவ்வளோ போல், அதனால தான் அவர் வந்து க்ளூவால் போட்டு சுட்டுருக்கு, வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மக்கிட்ட இன்னும் அளவு போக முடியாத காரணத்தினால நம்ம கிட்ட தான் சுற்றி ஆகணும். ஓடி போய் சொல்கிறான், ஏ எட்டு ஒரே எட்டு ஏன் 94 ரொம்ப நல்லா இருக்குது. ஏய் இந்த மேட்சை நம்ம ஜெயிச்சு இந்த மேட்சே போயா அடிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். வந்துருச்சுரா டிராகன் ஏக்கு. டிராகன் ஏக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக தான் வாங்கினோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கிரேட் கிடச்சிது, ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 கிரேட்டில் ஒன்றுமே கிடைக்கல, அடுத்த கிரேட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று ஓப்பன் ஆச்சு. அடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் போட்டு நமக்கு டிராகன் ஏக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. இன்னும் நான் இங்கே இனிமேல் க்ளூ வாலை எடுத்துகிட்டு போனால் க்ளூ வாலை காணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஈஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வருது, அதில் வந்து படிக்கிற பசங்களாம் போகாதீங்க. வெறும் யாரா இது பின்னாடி சொல்லுவான் பா, முன்னாடி இல்லாமல் அவனை சுட்டு இருந்தால் பின்னாடி இந்த இவர் நம்மளை சுட்டு முடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்சை இப்போ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போய் அடிச்சிருவாங்க? இவ்வளோ பேர் க்ளூ வால் கிரனேட்லாம் தூக்கி போடுறாங்க. ஆ சரி, ஈஸ்போர்ட்ஸில் இருந்தால ஈஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ஃபுல் டைம் ஃப்ரீ ஃபயராக தான் நீங்கள் இருக்கணும். அதனால் அது வந்து சின்ன பசங்களாம் யாரும் போ சின்ன பசங்களாம் அதில் வேறு யாரும் போகாதீங்க. ஸ்டடீஸ் தான் முக்கியம். இவர் யார்ப்பா க்ளூவால் போட்டுருக்காரு, ஆனால் ஒரே ஒரு பிளேயரு, வேறு ஒரே பேராஃபரில் ஏடபிள்யூம்லாம் வச்சு கிட் அடிக்கணும்னு நினச்சா முடியுமா? முடிச்சுட்டாங்க. M1887 வச்சு மேலேருந்து ஒருத்தர் சுட்டு இவர் நாக்கான இதுதான் நடந்ததுலேயே காமெடியான விஷயம். இது என்னப்பா இடம்? இது வழக்கம் போல் ஒரு டிராகன் கேவியும் ரெண்டு க்ளூவாலையும் ஒரு மஷ்ரூமையும் வாங்குவோன்னு வாங்கிட்டு வந்தோம். இந்த பச்சை நம்ம எம்ஸில் சார் பின்னாடியே வராரு. நான் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ என்ன வரும்னு பேச சொல்லிடுறேன். இந்த கேமிங் தமிழன் ப்ரோ விளையாண்டார் பார்த்தீங்க, பர்தர்ஸ் டேல் ஆஃப் டூ சன்ஸ், அந்த கேமோட டவுன்லோடு எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரீ டவுன்லோட், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஏற்றுக்கலாம். அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் தான் சொல்ல போகிறோம். அங்கே ஒரு மண்டை தெரியுதுன்னா நமக்கு ஸ்கோப்பில் ரெட் கலர் தான் காமிக்க மாட்டேங்குது. அதுக்குள்ளே ஒரு கில்லை தராங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் நாக் டவுன் ஆகிட்டாங்க. சரி கில் லூட் ஒன்று முக்கியம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டோட ரிவை இதை முக்கியம்னு போனால் நம்மளையே சுடுன்னு சுட்டு 2-3 லைஃப்பில் தான் மீதி வச்சுருக்காங்க. சரி நம்ம அளவு போகிற போட்டு க்ளூவால் போட்டு நிக்கிட்ட ஒன்று சுற்றுவோம் சுற்றிட்டுருக்கோம். அதுக்குள்ளே இந்த பிளேயர் வந்து என் அளவுக்கு ஓரிலேருந்து கொஞ்சம் லைக் எடுத்துக்கிட்டு ஓடிக்காரு. சரி நம்மளை சுட்டவனை போய் நம்ம சுடுவோண்டான்னு போய் அந்த பாக்ஸ் மேலே குதிக்கலான்னு பார்த்தா குதிக்க முடியல. உண்மை கார் கீழே கீழே குதிக்குது. இன்னாங்கடா க்ளூவாலோட இடமா இருக்கும் போல இவ்வளோ க்ளூவால் போட்டு வச்சுக்கிறானுங்க. உண்மை கார் கிரனெல்லாம் தூக்கி போடுறானுங்க. ஏ சுடுறா சுடுறா சுடுறாங்க, லாக்டவுனே ஆக மாட்டேங்குது. அந்த ரெண்டு பேர் தான் அந்த உயிரோட இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரையும் சுட்டு முடிச்சுட்டா நம்ம கேம் முடிஞ்சு. அப்பா இவ்வளோ லைஃப்பை குறைச்சி விட்டானுங்கப்பா. இங்கே ஒன்று போட்டு இங்கே நம்ம சொன்னாங்க தார்மாராக சுட்டிருக்காருன்னா ஒருத்தர் தான் லைஃப் கம்மியாக இருந்தாலும் நம்ம தான் போய் அடித்தோம். நான் இதில் கில்லே இருக்கணும், அவங்களே மேட்சை முடிச்சிட்டாங்க. இதுதான் இங்கே நடந்த உண்மையான சம்பவம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதோட முடிஞ்சிச்சு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.